அறியாமையை உண்டு பண்ணுவது எது என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். மும்மல ஆணவம் கண்மும் ஆகி அல மலைஜல சிக்கலும். அந்த மும்மலுக்கு காரணம் மூச்சு காற்று இயக்கம். மூச்சு காற்று இயக்கமே பசிக்கு காரணம். பசிக்கு காரணம் என்ன செய்யும்? உணவு சாப்பிடுகிறோம். உணவு சாப்பிடும் போது மூச்சு காற்று இயக்கத்தால் பசி வந்தது. அந்த உணவு சாப்பிடும் போது சத்த சத்தி பிரிக்கும். நீண்ட நீண்ட தத்துவம் இது. ஆக இந்த இந்த பலகீனங்கள் அறியாமை உண்டு உணவு உயிரா உடம்பா என்று கேட்டான். அறியாமை உண்டு உணவு உடம்பும் உயிர் தான். அதுக்கு அடிப்படையாக இருப்பது மும்மலான் தான். அப்போ பசி பசியை பசியை வென்றவன் மும்மலத்தை பசி இல்லாவிட்டால் மும்மல் அற்றுவிடும். பசி எப்போது அற்றுவிடும்? இந்த தேகமே பிரத்யாகாரம். ஆகாரம் பிரத்யாகாரம். அமிர்தபானம் உண்டுகின்ற அமிர்தபானம் உண்டுகிறவருக்கு பசி இருக்காது. பசி இல்லை என்றால் மும்மலம் இருக்காது. மும்மலம் இல்லை என்றால் காமம் இருக்காது. காமம் இல்லை என்றால் அறியாமை இருக்காது. அறியாமை இல்லை என்றால் அவனிடம் கொனைக்கேடு இருக்காது. ஆக எல்லா கொனைகேடுகளையும் உடைத்திரிந்து எங்கு யாவித்த பரம்பொழி நம்மளை சரப்படுத்திக் கொள்வது, உறுதிப்படுத்திக் கொள்ளுதல், அது பக்தியும் பக்தி உண்டால்தான் முடியும். அதே ரகசியமாக இருக்க வேண்டும், வெளியே தெரியக்கூடாது. அது என்ன செய்ய படுக்கும்போது அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர்னு படுக்க, யாருக்கும் இந்த ரகசியம் மணி அடிச்சுட்டு செய்வது இந்த பூஜை. இந்த பூஜை வந்து மணி அடிச்சுக்கிட்டு ஆராவரணம் செய்வதில்லை. படுக்கும்போது அகத்தீஸ்வரர், நாங்கள் நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, இன்னும் நான் எது தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அருள் செஞ்சு அடியன் இனி பிறவாமல் இருப்ப அருள் செய்வன்னு சொல்லி கேட்டால் அவர் செய்வார்கள். அவன் கேட்கணும். இதெல்லாம் யாருக்கும் அதுக்கு நெத்தியில் பட்டை தேவையில்லை, கழுத்தில் உத்தராட்சி கொட்ட தேவையில்லை, காவி ஓட தேவையில்லை, பக்தியாக ஒன்று வேணும். அது ரகசியமாக ரகசியமாக வீழ்ந்து வணங்க வேண்டும். ராத்திரி படுக்கும்போதே ஜென்மத்தை கடத்த விரும்புகிறவன், படுக்கும்போதே ஜென்மத்தை கடத்த விரும்புகிறவன் சாஸ்திராங்கமாக வீழ்ந்து வணங்கி, பாவிதான் நான், புண்ணியவனாகி உன் திருவடியப்பட்டுவதற்கு அருகதை இல்லாதவன், உன் நாமத்தை சொல்வோ உன் ஆசி பெறுவதற்கோ கடுகளவும் அருகதை இல்லாதவன், நான் ஒரு சொறி பிடித்த நாய், அழுகி போன நாய் நான், என்னை போன்ற பாவிகளை பார்க்கவே நீ அஞ்சுவாய், பார்க்கவே கூசு உனக்கு, உன்னை புனிதமான என் திருவடி என் சிறமீது வைக்க விரும்புகிறேன், புழுத்து போனவன் சொறி பிடித்த நாய், அழுகி போனவன் மிகப்பெரிய கேவலமான நான், புனிதவனாகி புண்ணியவனாகி நீ என் சிறமீது இந்த மாதிரி அருவறுப்பானவன் நான், சொறிபிடித்து அழுகிய துர்நாற்றம் உள்ள நாய் போன்றவன் நான், நீயோ துற மிகப்பெரிய ஆற்றலும் கருணை பொருந்திய நீ, இந்த பாவின்பால் கருணை கொண்டு உன் பாதத்தின் சிறைமீது வைக்க அருள் செய்கிறேன் என்று ரகசியமாக கேட்க வேண்டும். ரகசியமாக கேட்டால் அருள் செய்வார். இப்படி கேட்கவன் அவனை நான் பெரிய மனுஷனாக போடான்றுவான், நீ பெரிய மனுஷனை போடான்றான். இப்படி எவன் கேட்குறானோ அவன் ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்வான். நான் சொறிபிடித்த நாய் தாயா, சொறிபிடித்து அழுகி நாற்றம் பிடித்தவன் நான், நீரோ புனிதவான், எத்தனையோ பேர் உன் திருவடியை பற்றி பூஜை செய்து ஆசி பெற்றிருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.